ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒரு ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஐஒயில் நம்மளாக செஞ்ச ஒரு ஹேங் அண்ட் ஃபில்டர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து டிஐஒய் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் கூட எனக்கு தெரியாது, ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் தெரியும். டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் அதோடய எக்ஸ்பென்ஸ்லாம். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் சொன்னேன், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டேங்கோட நான் சைஸை சொல்லிடுறேன். இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15 inches by 9 inches சரிங்களா? ஸோ இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 liters பிடிக்கும். இதுதான் வந்து அதனுடைய வால்யூம். இதுக்கு வந்து ஒரு சூட்டபுளான ஒரு டாப் ஃபில்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோனால் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர்ஸ் தேவைப்படும். ஸோ வந்து நம்ம கம்பெனியில் வரக்கூடிய ஒரு ஹேங்கர் ஃபில்டர் போட்டோம்னா மெதுவாக ஃப்ளோ வரும், அதை ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம டிஐஒயாக செஞ்சுருக்கக்கூடிய ஹேங்கர் ஃபில்டரில் என்ன ஒரு டிராபேக்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன பவர் ஹெட்டோ அல்லது வந்து ஒரு சப்மர்சிபிள் பம்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 watts ஒரு 8 watts இருக்கக்கூடிய ஒரு பம்பை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 watts பவர் ஹெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்எஸ் எலக்ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா 15 watts பவர் ஹெட் இது. ஸோ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான், ஆனால் வந்து இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் பவர். நீங்கள் வந்து ஒரு 8 watts யூஸ் பண்ணலாம். 8 watts யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிஷஸ் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு குட்டி குட்டி ஃபிஷ் தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து ஃபிஷஸ் வந்து பாதிக்காமல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் வந்து ஒரு 15 watts நான் பவர் ஹெட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன் சரிங்களா? இப்போ வந்து இந்த பாக்ஸோட டைப் இட் தான், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃபுட் போடக்கூடிய ஒரு சின்ன கண்டெய்னர் சரிங்களா? ஸோ ஒரு 2 kg கண்டெய்னரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் இட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்லெட்டு, இது வந்து இன்லெட்டு. தண்ணி இது வழியாக உள்ளே போய் இங்கேருந்து இப்படி ஃபில்லாகி இப்படி வெளியே வரும் சரிங்களா? கீழே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்கு, செராமிக் பாலு, செராமிக் ரெட்டு, லாவா ராக், 4 kinds of mediums வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா? அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 layers வந்து பாண்டு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kg மேலே வந்து மீடியாஸ் யூஸ் பண்ணலாம். 4 to 5 layers மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு பாண்டு ஸ்பாஞ்சோ அல்லது வந்து அதர் ஸ்பாஞ்சோ அல்லது வந்து உல்ஃப் ஸ்பாஞ்சோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்கள் டேங்கு கிளியராக இருக்கணும்னா நீங்கள் ஒரு 4 types of ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிட்டு ஒரு 4 types of mediums யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேங்க் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் சரிங்களா? இந்த டேங்குக்கு இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி தான், பெருசு தான். எவ்வளோ பெருசு கூட தேவையில்லை. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் கிடைச்சா கூட நீங்கள் அதில் வந்து மேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? இப்போ வந்து இந்த சின்ன டை ஹேங் ஆன் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதில் ஆட் பண்ணக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா மீடியாஸ் சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீடியாஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபில்டரில் வந்து ஒரு 3 ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எஃப்டிஎஸ்ங்கிறது வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பக்கமும் டைட் பண்ணலாம், இந்த பக்கமும் டைட் பண்ணலாம், அப்போ தான் வந்து கிரிப் இருக்கும். கிரிப் இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா கூட நீங்கள் சிலிக்கான் போட்டு மேக் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எஃப்டிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எஃப்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மர டைப் மாதிரி வரும் சரிங்களா? இது வந்து ஒரு கிரிப்பாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாமளாக வந்து 1/2 inch pipe 1/2 inch bend இதில் வந்து வேறு ஒரு எந்த ஒரு மெத்தடாலஜியுமே கிடையாது. சாதாரணமாக நீங்கள் வந்து ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரிங்களா? ஸோ இது வந்து இதனுடைய ப்ராசஸ் வந்து இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம இதில் மீடியாஸ் ஆட் பண்ணலாம். மீடியாஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணலாம். ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணிட்டு மோட்டர் போட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஃப்ளோ எப்படி இருக்குது, அதுக்கப்புறமே வந்து இது எப்படி வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, நான் உங்களுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மீடியாஸ் வந்து ஆட் பண்ணலாம் இதில். ஸோ இப்போ நம்ம பாக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 4 kinds of mediums இருக்குது. செராமிக் ரிங்கு, செராமிக் பாலு, லாவா ராக்லாம் இருக்குது சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள் ஒரு 4 types of mediums இருக்குது. இது வந்து என்ன நீங்கள் அளவு கூட கூட்டிக்கலாம், ஆனால் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் ஒரு 1.5 kg போட்டிருக்கேன். 1.5 kg பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்குது சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன வந்து ஒரு மீடியஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு லாவா ராக் மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து தண்ணி ஃபுல்லாகனால வந்து மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் மீடியஸ் நம்ம எடுத்து நான் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான சைஸ் வந்து ஸ்பாஞ்ச் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் 2 layers போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே கூட போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கிட்டு தண்ணி ஃபுல்லாச்சுன்னா ஸ்பாஞ்ச் வந்து மேலே வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மீடியஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் மேலே வராது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இவ்வளோ கேப் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னும் இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் வந்து மீடியாஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்பான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பைப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பைப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து நம்ம இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய வாட்டர் வலிமை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது அழகாக மூடி போட்டுக்கலாம். இது மூடி போடுற டைப் தான், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கிரிப்பான ஒரு மூடி இருக்கணும். இப்போ மூடி நம்ம கழட்டிக்கிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா மூடி கழட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஃபில்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து இது இந்த நார்மலான ஹேங் அண்ட் ஃபில்டர் இல்லை, இது நல்லா வெயிட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் கிளாஸில் வைக்கக்கூடாது. நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைட்டு கொடுத்து ஒரு சின்ன சப்செட் வச்சு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. கிளாஸில் வந்து ஹேங் அண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, இது வந்து லோடு அதிகம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஹெட்லேருந்து ஒரு ஓஸ் எடுத்து நம்ம இந்த இன்லெட்டில் கொடுத்துடலாம். இது ஜஸ்ட் நீங்கள் டைட் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா வந்து ஓஸ் உருவத்துக்கும் சான்சஸ் இருக்கும். இதனுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு, சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம மோட்டரை போட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மோட்டரை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பாஞ்ச் வந்து மிதக்க ஸ்டார்ட் ஆகும், அதனால் பார்த்தீங்கன்னா மீடியாஸ் மேலே போட்டிருக்கோம். இப்போ வந்து ஸ்பாஞ்ச் வந்து மிதக்காது உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் அதிகப்படியான மோட்டர் ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வாட்டரோட ப்ரெஷரை வந்து தண்ணியில் வந்து ஒரு அதிர்வு வந்து உண்டு பண்ணிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் ஒரு 15 வாட்ஸ் அப்படின்னால பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து இந்த அளவு தான் வரும், சரிங்களா? ஸோ ஃப்ளோ வந்து பாருங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஃப்ளோ வந்து இது மாதிரி மெதுவாக வரும். இல்லை இந்த பபுள்ஸ் கூட உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோ வந்து தெரியாது, சரிங்களா? டேங்க் வந்து ஸ்மூத்தாக சர்வேயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இதனுடைய சின்ன ஒரு ஹேங் அண்ட் ஃபில்டர், டை ஹேங் அண்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே அக்கறாயிரும், சரிங்களா? உங்களுக்கு வந்து இதனாலேயே வந்து தண்ணி இழுத்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இதனுடைய ப்ராசஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு டியூப் டேங்கோ அல்லது வந்து ஒரு நேனோ டேங்கோ மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இந்த மாதிரி டை ஃபில்டர் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு குறைகள் சொல்லிடுறேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹேங் ஆன் பண்ண முடியாது, பிகாஸ் இதனுடைய லோடு பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ வாட்டோட வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ மீடியாஸ் நீங்கள் அதிகப்படியாக ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பாஞ்சும் அதிகமாக ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூணுமே சேர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சன்னமான ஒரு கிளாஸோ அதாவது ஒரு 5 mm கீழே இருக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து தாங்காது, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பேக்கில் ஒரு சப்செட் வச்சு அதுக்கு மேலே இந்த ஃபில்டரை வச்சு உங்கள் டேங்கில் வந்து இந்த பைப் வந்து படாத மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டேங்கை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. பாக்ஸை ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணும். இந்த டேங்கோட வால்யூம் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து இழுக்கக்கூடிய பாதி வால்யூம் எடுத்துடும், சரிங்களா? பாதி வால்யூம் எடுத்துகிட்டு மோட்டரை வந்து ட்ரைன் பண்ணிடும், சரிங்களா? அந்த மாதிரி ப்ராசஸ் வேணால் பாக்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க, டேங்கையும் ஃபில் பண்ணிக்கோங்க. பாக்ஸு கொஞ்சம் இன்லெட் வருது பார்த்தீங்களா, தண்ணி வரும்போது கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த கேப் வரைக்குமே கொஞ்சம் விட்டுக்கோங்க, சரிங்களா? அப்புறமே நீங்கள் மோட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஏறின உடனே வந்து டேங்குக்கு வந்து வந்துடும். அப்போ தான் வந்து ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேங்கை மட்டுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டப்பா ஃபில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்பா ஃபில் ஆகிட்டு தண்ணி வந்து இங்கே ஃபுல்லாக குறைஞ்சிரும். அப்போ வந்து மோட்டர் செக்ஷன் வந்து கொஞ்சம் ட்ரைன் ஆகிரும், சரிங்களா? ஸோ அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ண வேண்டாம். ஸோ வந்து அது மட்டும்தான் இதில் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்புறமே வந்து இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மோட்டர் வந்து அந்த ஹேங் அண்ட் ஃபில்டருக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து இழுக்காது, சரிங்களா? ஒரு சின்ன ஒரு சப்மர்சிபிள் பம்பை வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி வேஸ்ட்டை வந்து அந்த டப்பாக்குள்ளே வச்சு நீங்கள் இழுத்து வாட்டர் சைக்ளிங் பண்ணலாம், அப்படியும் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் வந்து அது அந்தளவுக்கு வந்து பாசிபிள் கிடையாது, பிகாஸ் வந்து ஃபிஷஸோட வேஸ்ட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்கர் பண்ணாது. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பவர் ஹெட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா டேங்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் கலெக்ட் ஆகிட்டு இந்த மோட்டர் செக்ஷன்ட்ட வந்து நிற்கும், சரிங்களா? அப்போ வந்து மோட்டர் சக் பண்ணி இழுத்து கீழே கொண்டு போயிடும், வேஸ்ட்லாம் ஸ்பான்ச் அக்கர் பண்ணி
பியூரிஃபையான வாட்டர் மட்டுமே உங்களுக்கு டேங்குக்கு வந்து சைக்கிளாக கீழே விழுவும் சரிங்களா. பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா சப்மர்சிபிளா அல்லது வந்து ஒரு பவர் ஹெட்டானு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தக்குமே பவர் ஹெட்டு தான் சொல்லுவேன். பவர் ஹெட்டில் வந்து எப்பயுமே ஒரு ஃப்ளோ அடிக்கும், அந்த ஃப்ளோ தான் வந்து வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சீக்கிரமாக டேங்க் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். சப்மர்சிபிள் பம்புக்கு வந்து என்ன ஒரு தன்மைன்னு கேட்டிங்கன்னா தண்ணி மட்டும்தான் இழுத்து உங்களுக்கு வந்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்கும், வேஸ்ட்டை வந்து அவ்வளோ சைக்கிள் இழுக்காது. இங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட் இழுத்துறோம், இங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து இழுக்கக்கூடிய பவர் வந்து அதுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த டேங்க்லேருந்து நீங்கள் பெரிய பெரிய மீன் போட மாட்டீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி மீன் அந்த வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வராது சரிங்களா. பெரிய மீனாக இருந்தால் கொஞ்சம் ஸ்விம் பண்ணுற வேகத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் வந்து கலெக்ட் ஆகும். இந்த குட்டி குட்டி ஃபிஷ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணனால வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தங்கிடும் சரிங்களா. அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர் ஆகும். எப்போனா சப்மர்சிபிள் பம்பை யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போ தான் அந்த மெத்தட் ஃபெயிலியர் ஆகும். ஒரு பவர் டிஸ்பம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர் ஆகாது சரிங்களா. இதில் தான் இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு குறை சரிங்களா. ரெண்டு குறை இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து பவர் எடுத்தால் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து நீங்கள் ஹேங் ஆன் பண்ண முடியாது, பின்னாடி வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுத்தா நீங்கள் வச்சாகணும் சரிங்களா. ஸோ இந்த ஃபில்டர் வந்து எது வரைக்குமே சப்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த 15 இன்ச்சுக்கு ஹைட்டு கூட இன்னும் ஒரு 5 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. 5 இன்ச்சு வச்சுக்கலாம், அகலம் கூட 1 ஃபீட் வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். அல்லது வந்து உங்களுக்கு உங்களுக்கு புரியுமா சொல்லணுன்னா 2 ஃபீட் இன்ட்டு 1 ஃபீட் இன்ட்டு 1 ஃபீட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மினிமம் டேங்கு கூட இந்த டை ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து தாராளமாக சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா. அது வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இதில் வந்து நீங்கள் இன்னும் மீடியா ஷேர் பண்ணலாம், ஸ்பாஞ்சஸ் ஷேர் பண்ணலாம் சரிங்களா. ஆனால் வந்து ஒன்று மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, இந்த மோட்டரோட பவர் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. 15 வாட்ஸு கூட அதிகம் தான் சரிங்களா. 6 வாட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே வந்துட்டு நீங்கள் ஒரு 15 இன்ச்சு ஹைட் ஏற்றுறீங்க, 12 இன்ச்சு வந்து அகலம் ஏற்றுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து 15 வாட்ஸ் மோட்டர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு எந்த மாதிரி ஃபிக்சர்ஸ் விடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பீஸ் விடலாம், அல்லது வந்து ஒரு பீட்டாஸ் விடலாம், இல்லை வந்து ஒரு மோலிஸ் விடலாம். குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய டெட்ரா ஃபிஷஸ் இருக்கு இல்லையா, வீடியோ டெட்ராஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து ஒரு 10 ஃபிஷஸ் விடலாம் சரிங்களா. பெரிய ஃபிஷஸ் வந்து அதிகம் ஆட் பண்ணாதீங்க. இது வந்து சின்ன டேங்குக்கு உண்டான செட்டிங்கு. ஸோ சின்ன ஃபிஷஸ்க்கு உண்டான செட்டிங்கு அதுதான் உங்களுக்கு வந்து சூட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இதே மாதிரி ஹேங் ஆன் ஃபில்டரும் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.